வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக 1.9 பீட்டா மோட் வந்திருக்கு. ஸோ நம்ம அதை விளையாடி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாசிக் மேட்ச் போட்டிருக்கோம். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ புது மோடு பேர் பார்த்திங்கன்னா வைப்ரண்ட் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஃபோர்த் ஆனிவர்சரி வருது பார்த்தீங்களா பப்ஜியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மோடு இது. டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான், இது வந்துட்டு லாபி ஆக்சுவலாக. ஸோ லாபியில் வந்துட்டு என்னென்னா புது புது மிஷின்லாம் வச்சுருக்கான். இதுக்கு இங்கே வீடியோ கேம் எதாவது ப்ளே ஆகும் போல இதில் நமக்கு தெரில. ஓகே, ஸோ இந்த ஆனிவர்சரி மோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்பிள் மோடு மாதிரியே இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டெம்பிள் மோடு வந்து தெரியுமா, அதே மாதிரி இருக்குது. பட் டேரெக்டாக மேலே இறங்கலாம். ஸோ நிம்பஸ் ஐலாண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு. ஸோ நிம்பஸ் ஐலாண்டில் மேலே இறங்கினா எல்லாருக்கும் மண்டை மேலே ஒரு கலர் கொடுப்பாங்களாமா, மண்டை மேலே அந்த எமோஜி ஸ்கின் மாதிரி ஒரு ஸ்கின் வரும். அண்ட் உங்கள் மண்டை மேலே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் பிளேயரை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அவனோட தலை வந்துட்டு பெருசாகுமா, பெருசாக அப்படியே பாப்புன்னு வெடிக்குமாமா அது. ஸோ நமக்கு இங்கே பீட்டா வெர்ஷன்ன்றதுனால பிளேயர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம மண்டை மேலே என்ன கலர் வருது, என்ன எமோஜி வருதுன்றது போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வழக்கம் போல் இறங்குற மாதிரி தான், மிரர் ரோலில் பண்ணுற மாதிரி தான். ஸோ மேலே தான் இறங்குறோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு கான்செப்ட், நிம்பஸ் ஐலாண்டாமா இதுக்கு பேர். ஸோ இப்போ நம்ம லேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மேலே அப்படியே நிம்பஸ் ஐலாண்ட் மேலே இறங்க ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்குங்க புது மோடு. இது பீட்டா வெர்ஷன்ன்றனால கொஞ்சம் லேகு கிளிச்சஸ் அதெல்லாம் இருக்கும். பட்டு நமக்கு ஓகே தானே, நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுல என்ன இருக்குது சொல்லுங்கள். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கோம், மேலே போகிறோம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் மாதிரியே இருக்குங்க, எனக்கு கிளியராக அந்த டெம்பிள் மாதிரியே தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. ஓகே, நமக்கு மஞ்சள் கலர் கொடுத்துருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, நமக்கு மஞ்சள் கலர் கொடுத்துருக்கான் மண்டை. அண்ட் உங்களுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கானோ அந்த கலரை உள்ளே இந்த இடத்துல மாற்ற முடியுங்க, சேஞ்ச் கலர்னு கொடுத்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மஞ்சள் கலர்லேருந்து ரெட் கலருக்கு மாறிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொருவாட்டி மாற்றி பார்ப்போம். இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் மாறி இருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாலஞ்சு கலர் இருக்குங்க. ப்ளஸ் சப்வே சர்ஃபர்ஸில் காயின் பொறுக்கிற மாதிரி உங்கள் கலருக்கு பேஸ் பண்ணி காயின் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதை பொறுக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே காயின்ஸ் இருக்குது, நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ பாருங்கள் சப்பு 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 நம்ம காயின் பொறுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி காயின்ஸ் இருக்கும். அண்ட் இந்த காயின்ஸ் வச்சு வழக்கம் போல் ஷாப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க கன்னு, ஏடபிள்யூ மாதிரி இதுன்னு சொல்லிட்டு. கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து லைட்டாக மாறி இருக்கு மக்கள். ஸோ அதனால் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கிராஸா வழக்கம் போல் M24 அதெல்லாம் இருக்குங்க. நீங்கள் என்ன வேணாலும் அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஸ்கோப்பு இதெல்லாமே கிடைக்கும். ஸோ இதில் வந்துட்டு பீட்டா வெர்ஷன்ன்றனால எல்லா காயினும் பொறுக்க முடியுது நம்மளால். இது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம கலரில் இருக்கிற காயின் மட்டும்தான் நம்மளால் பொறுக்க முடியும். இப்போ நான் ப்ளூவில் இருந்துட்டு ரெட்டு காயினை பொறுக்கிறேன். பட் அது நார்மல் கேமில் அப்படி வேலை பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் போட்டிருக்கிறது படி உங்கள் கலரில் இருக்கிற காயினை மட்டும்தான் உங்களால் பொறுக்க முடியுன்ற மாதிரி போட்டுருந்தான். அதே மாதிரி உங்கள் கலரில் யார் இருக்காங்களோ அதே கலரில் இருக்கிற பிளேயரை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா அவன் மண்டை பெருசாகிட்டே இருக்குமா. வழக்கம் போலங்க டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்துடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கீழே வந்துட்டோம். அண்டு ஷீல்டு இருக்குங்க, ரயட் ஷீல்டு, இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆஸ் யூஷுவல் தான். இப்போ நம்மக்கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சுட்டு வழக்கம் போல் நமக்கு பிடிச்ச கண்ணான ஏடபிள்யூ வாங்கிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வேலையை பண்ணுவோம். ஸோ வழக்கம் போல் ஷாப்புக்கு போய்ட்டு நீங்கள் ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ளேஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குங்க, பழைய வருஷன் மாதிரி. அப்படியே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இப்போ இறங்கில் வர மாதிரி புது ஷாப்பு அங்கே தான் போய் வாங்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நீங்கள் பேக்லேருந்து டேரெக்டாக காயின் வச்சுருந்தீங்கன்னா வாங்கிடலாம். பாட் அடிக்குதுங்க நம்மளை. இது பீட்டா வெர்ஷன்ன்றதுனால எங்கேயும் எப்படியும் பிளேயர்ஸ் கிடையாது, அதனால் பாட்டு தான் இருக்க போகுது. ஸோ நம்ம பாட்டை பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் டப்புனு ஒரு ஷாட் அடிச்சு முடியலாங்க பாட்டை. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ செம்ம லேக் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆனிவர்சரி ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் ஒரு ரெண்டு இருக்குங்க. இது ஒரு ஐட்டமுங்க, ஃபோர்த் ஆனிவர்சரி ஸ்பெஷல் சப்ளைஸ் கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க இங்கே. அதே மாதிரி இன்னொரு ஐட்டம் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு பைக்கு கிடைக்கும். நான் உங்களுக்கு மேப்பில் கொஞ்ச நேரத்தில் அது காமிக்கிறேன் எங்கே இருக்குன்ட்டு. பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு நிறைய லூட்டு கிடைக்குங்க. ஸோ அதுதான் நான் பார்த்தது. ஸோ உங்களுக்கு நிறைய லூட் இருக்குது. அண்ட் இது புது இடம் இல்லைங்க, கம்ப்ளீட்டாகவே புது இடம். நிறைய ஊஞ்சிக்கிறது நிறைய இடம் இருக்குங்க. நீங்கள் உள்ளே போய் மேலேங்கன்னா ஊஞ்சிட்டு கேம்ப் அடிக்கலாம், ஆனால் வரமும் இருக்குது, க்ளீனாக அடிக்கலாம். ஸோ நிறைய ஹைடிங் ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருக்குங்க இதில். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவேட்டர் ஒரு பட்டன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னு எனக்கு முதல் ரெண்டு மூணு அட்டம்ப்டில் தெரிலங்க. நான் பாட்டு கிளிக் பண்ணியிருந்தேன், பட் ஒன்றுமே வரலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அது ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா இங்கே சென்டரில் வந்துட்டு சப்ளைஸ் கொடுக்குது நமக்கு. நான் அது மூணாவது வாட்டி கிளிக் பண்ணும்போது கரெக்டாக கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே கிரியேட்டருக்கு ஆஸ் யூஷுவல் அது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் ஏதோ அந்த ஹெல்மெட் பக்கத்தில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா பெரிய சப்ளைஸ் ஏதோ வருதுங்க. அது நம்மளால் எடுக்க முடியல. நான் கிளிக் பண்ணி பார்த்தேன், பட் அது என்ன வந்துச்சுன்னா ஆல்ரெடி பிக்டப், ஆல்ரெடி பிக்டப்னு வந்துச்சு. இப்போ பாருங்களேன் நான் கிளிக் பண்ணுவேன். ஸோ அது வந்துட்டு நம்ம கொடுக்காதுங்க, இது சப்ளைஸ் ஆல்ரெடி கலெக்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுதான் வந்துட்டு மேட்ரு. இங்கே பாருங்களேன் இவர் டூ லேட் த சப்ளைஸ் அப்படின் கலெக்டர்னு வந்துச்சு. சரி நம்ம இந்த ஆக்டிவேட் பட்டன் என்ன பண்ணுதுன்னு திருப்பி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்க்கும்போது தான் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுங்க அங்கே ஒரு கை வருது பார்த்திங்களா. அந்த கை வந்து லூட்டு தருது. நான் அடுத்த வியூவில் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன் அது எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ அதுதாங்க மேட்ரு. ஒரு ஹேண்டு மாதிரி வந்துட்டு ரைஸ் ஆகுதுங்க, அந்த ஹேண்டு வந்துட்டு உங்களுக்கு லூட்டு கொடுக்குதுங்க. இப்போ பாருங்கள் இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணி வைக்கிறோம் அந்த இடத்துல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கை மாதிரி வந்துட்டு ரைஸ் ஆகுது பார்த்திங்களா, செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு அது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஒரு ஜாம்பி மோட்ல வர மாதிரி இருக்கு லிட்டரலா. அந்த கை மாதிரி வந்துட்டு ரைஸ் ஆகி அது நமக்கு லூட்டு கொடுக்குது, ப்ளஸ் பக்கத்தில் லூட்டு இருக்குங்க, அங்கே ஸ்பானாக இருக்குது. பட் அப்படி பார்த்தாலும் ஸ்பெஷல் சப்ளைஸ் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியலைங்க. அதை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ரெண்டு மூணு தடவை. இப்போ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம, இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இதே மாதிரி ஆனிவர்சரி தீம்லேயே ரெண்டு இடம் இருக்குங்க டோட்டலாக. அந்த ரெண்டாவது இடத்துல தான் நமக்கு அந்த பிஎம்எக்ஸ் பைக்கு கூட கிடைக்கும். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு போய் உங்களுக்கு அந்த பைக் வந்துட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது இடமும் எப்படி இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு ஏரியா வியூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊஞ்சிக்கிறது இடம் இருக்குங்க, சின்ன சின்ன கேப்லாம் இருக்குது, நீட்டாக எடுத்துகிட்டு போய் ஊஞ்சிக்கலாம் இங்கே. மற்றபடி கேம்ப் படித்து அடிக்கிறவங்களுக்கு நல்லா செம்ம பிளேஸுங்க இது, சீரியஸாக சொல்லணும்னா. இதுதான் வந்துட்டு மேப்பு, இது வந்துட்டு ஒரு இடம். இதே மாதிரி அந்த ஃபோர்த் ஆனிவர்சரி இன்னொரு இடம் இருக்குது பார்த்திங்களா, நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அவுட் சைட் ஜோனில் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். அண்ட் ப்ரோர ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு வந்துட்டு கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. நான் அது ஒரு சர்ப்ரைஸாக நோட் பண்ணேன். பிரிட்ஜு வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம நார்மல் பிரிட்ஜு வந்துட்டு ரெண்டு கார் வச்சா பிளாக் ஆயிரும், இங்கே வந்துட்டு நாலஞ்சு கார் வைக்கிறோம் போல் பிளாக் பண்ணுறதுக்கு. செம்ம பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்குங்க பிரிட்ஜு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரிட்ஜை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்காங்க, ஐ மீன் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. கீழெலாம் போக முடியும், இப்போ படிக்கட்டெலாம் வச்சுருக்கான். ஸோ அதுதான் இப்போ நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எனக்கு சர்ப்ரைஸாக இருந்ததுங்க. பிரிட்ஜில் அப்டேட் வருதுன்னு எனக்கு தெரியும், பட் நான் அந்த அப்டேட்டை பார்த்தது இல்லைங்க. இதுதான் மொதல் வாட்டி பார்க்குறேன் நான் கேம் விளையாடும் போது. ஸோ எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு அது. பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், பிரிட்ஜுக்கு அண்டர் கிரவுண்ட்லாம் போக முடியும். ஸோ பிரிட்ஜு மேலே கேம்ப் படிச்சிருந்தாங்கன்னா நீட்டாக அண்டர் கிரவுண்டில் போய் நம்ம பாட்டுக்கு போயிடலாங்க. பட் இது கேம்ப் படிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய பிளேஸ் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்டர் கிரவுண்டில் கேம்ப் படிக்கலாம், நிறைய பண்ணலாங்க. இப்போ பிரிட்ஜில் இப்போ பிரிட்ஜ் கேம்ப்லாம் வெறித்தனமாக பிளான் பண்ணி பண்ணலாங்க. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகிறது இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆனதுக்கப்புறம். பிரிட்ஜ் கேம்ப் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குங்க. நல்லா பெருசாகிருக்கான் பிரிட்ஜில், நல்லா வளைச்சி வளைச்சி வண்டியை ஓட்டலாங்க, அது ஒரு ஆப்ஷனும் இருக்குது. பட் பிரிட்ஜை வந்துட்டு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் போகிற மாதிரி இருக்குது. அண்ட் சைடில் அங்கங்கே ரெயிலிங்ஸ் கொடுத்துட்டு நீட்டாக நிறைய இடம் இருக்குங்க பிரிட்ஜில் ஊஞ்சிட்டு கேம்ப் படிக்கிறதுக்கு. ரெண்டு மூணு டைம் கூட பிரிட்ஜை ஹோல்ட் பண்ணலாங்க, அந்தளவுக்கு பெருசாக இருக்குங்க இப்போது. ஸோ இதுதான் மேட்ரு. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க பிரிட்ஜு. ஸோ பிரிட்ஜில் நடக்கிற சேஞ்சஸ் தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம. இப்போ வந்துட்டு நம்ம அந்த நம்ம மார்க் வச்ச இடத்துக்கு, அந்த வைப்ரேட் ஆனிவர்சரி இடத்துக்கு போயிடலாம். நான் ஃபஸ்ட்டு ஆனிவர்சரியில் ஜம்ப் கொடுப்பான் தெரியுமா, மேலே போய் குதிக்கிற மாதிரி கொடுப்பான் தெரியுமா, அதை நான் கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன். பட் அது எதுவும் இங்கே இருக்கிற மாதிரி தெரிலங்க பீட்டா வெர்ஷனில். மேபி ஒரிஜினல் வெர்ஷனில் வந்தால் வரலாம், அது நமக்கு தெரில. பட் இங்கே எதுவும் கொடுக்கலங்க மேலே போய் ஜம்ப் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சேர் பார்க்கில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி மேலே ஒரு சீட்டு மாதிரி இருக்கும், அதில் ஏறி உட்காந்தா டக்குன்னு மேலே கொண்டு போய் விடுவான். கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. நம்ம அவுட் சைட் ஜோனில் ரொம்ப நேரமாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஹீலிங்லாம் பண்ணிக்கிறோங்க. ஸோ இதுதான் அதோடய வியூ பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. கலர் கலராக இருக்குங்க, எனக்கு தெரிஞ்சது தான். இந்த வைப்ரண்ட் ஆனிவர்சரின்னு பேர் வச்சுருக்காங்க. வைப்ரண்ட்டுனா கலர் கலராக போட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே. நம்ம விளையாடுறதுலேயும் கலர் கான்செப்ட் தான் இருக்குது. நீங்கள் மேலே டெம்பிள் கிட்டே இறங்குனீங்க அப்படின்னா நிம்பஸ் ஐலாண்டாம அது. இதுதான் வந்துட்டு பிஎம்எக்ஸ் பைக்கு. நான் பார்த்த இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இதுதாங்க, அதை பிக்கப் பண்ண முடியுதுங்க பைக்கை. பைக்கை பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம் போல், பேக்கில் எடுத்துகிட்டு போய் நமக்கு எங்கே வேணுமோ அங்கே போட்டுக்கலாம் போல் பைக்கை. அப்படி தான் இருக்குது லிட்டராக. இங்கே பாருங்களேன், பேக்கில் எடுத்து வச்சுக்கிறேன் நான் சீரியஸாக பைக்கை, பிக்கப் பண்ண முடியுது பேக்கில். எனக்கு அதுதான் வந்துட்டு இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம். ஸோ இதுதான் வந்துட்டு பைக்கு. ஓட்டுற மாதிரி பைக்கும் இருக்குங்க, நான் அதுவும் காமிக்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்த வைப்ரண்ட் ஆனிவர்சரியோட இடம் எப்படி இருக்குது, என்ன இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோடய இடம் பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே ஏறுறதுக்கு வழி தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் நான். இதோ இந்த பக்கம் வந்தால் மேலே ஏறலாம். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க, நீட்டாக மேலே போகலாம். இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க ஓட்டுற மாதிரி இருக்கேன் பைக்கு. அதை நம்ம அப்புறமா வருவோம் மேலே போயிட்டு. ஸோ இங்கே டிவி அந்த ஸ்பானியர்லாம் பார்த்தோம் தெரியுமா, அந்த ஐட்டம்லாம் இருக்குங்க. ஸோ இதுவும் வந்துட்டு சப்ளைஸ் கொடுக்கும், இதை தான் கேம் விளாட்ற மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க. ஒரிஜினல் வருஷனில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆனிவர்சரியில் இதே மாதிரி விட்டுருந்தாங்க ஒரு வாட்டி கேம் விளாட்ற மாதிரி, நல்லா ஞாபகம் இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு மேலே போகிறது. டாப்பில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க, அங்கங்கே லூட் இருக்குது. பட் மற்றபடி பெருசாக ஒன்றும் வரல. நான் வந்துட்டு லூட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு பாட் ஒன்று வந்துச்சுங்க கொண்டாடத்தில் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் ஸ்க்ரீனில். ஸோ அது ஒன்று வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பைக் இருக்குது, அப்படியே எடுத்து பேக்கில் வச்சுக்கலாம். பைக்கை பேக்கில் வச்சுக்கிறது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. எப்போ வேணுமோ அப்போ நம்ம ஜோனுக்கு போகும்போதெல்லாம் பேக்லேருந்து பைக்கை கீழே போட்டு ஓட்டிகிட்டு போயிடலாம் போல். அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாஜிக்கில் தான் விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இது பீட்டா வருஷனில் கரெக்டாக தெரில எப்படி அதை கீழே போட்டு ஓட்டுறதுன்றீங்க பாருங்கள் பார்த்து வச்சு. ஸோ வழங்கும் போல் நம்ம ஏடபிள்யூவில் அடிச்சிருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்எக்ஸ் பைக் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ண போகிறோங்க. மேலே ஏரியாச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிக்கப்னு சொல்லிட்டு இருக்குங்க. இந்த பைக்கை கூட பிக்கப் பண்ணிவிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன், தலை தூக்கி வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேங்க. ஸோ எனக்கு பிக்கப் ஒழுங்காக ஒர்க் ஆகலை, நான் கிளிக் பண்ணி பார்த்துருப்பேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில். பட் அது ஒழுங்காக ஒர்க் ஆகலைங்க எனக்கு, அதனால் பிக்கப் பண்ணலை. ஸோ வந்துட்டு நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கேம் பிளே தான், நானே வந்துட்டு பீட்டா வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி ஓகேங்களா, நானே வந்துட்டு விளையாடின கேம் பிளே தான் இது. பெருசாக ஒன்றும் கிடையாது. நான் கேம் விளையாடும் போது வாய்ஸ் ஓவர் தரலங்க, வாய்ஸ் ஓவர் வந்துட்டு செப்பரேட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா பைக் கிளிச் ஆகுதுங்க செம்மையாக ஓட்டும் போது, இது பீட்டா வெர்ஷன்னாலும் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேறு கலர் பைக்கில் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ கலர் கம்ப்ளீட்டாக மாறிச்சு, பிளாக் ஆயிடுச்சுங்க கலரு. வைப்ரண்ட் கலர்லேருந்து இப்போ கருப்பாயிடுச்சு. ஸோ நிறைய கிளிச்சஸ் இருக்குதுங்க, நிறைய கிளிச் ஆகுதுங்க பீட்டா வெர்ஷனில். அதை நான் நோட் பண்ணேன். பட் நார்மல் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுதான் நம்ம வண்டி பைக் நல்லா ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. ஆக்சுவலாக கம்பேரிட்டிவ்லி நீங்கள் அவுட் சைட் சோனில் ஒரு 2.5 மீட்டர்லேருந்தேனா கூட பைக் எடுத்துகிட்டு நீங்கள் போயிடலாங்க. ஸோ பைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, நான் அது ஒன்று நோட் பண்ணேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கிளிச் ஆயிருங்க, பைக்கு கீழே தள்ளி விட்டுறோம், அப்புறம் கிளிச் ஆயிருங்க. நம்ம கீழே இறங்குவோங்க ஹீல் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதுவே தள்ளி விட்டுரும், கிளிச் ஆயிருங்க. நம்ம போயிட்டு இன்னொரு பைக் எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்துட்டு பண்ணுவோம் அவுட் சைட் சோனில். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹீல் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் 2 நிமிஷத்தில் வீடியோ முடிஞ்சிடும். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களை, இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் நம்மளால் பார்த்தீங்கன்னா டிரைவும் கொடுக்க முடியல, பிக்கப்பும் கொடுக்க முடியலைங்க. அந்த பைக் எங்கே இருக்குன்னு கூட தெரியல, நம்ம ஸ்க்ரீன்லேருந்து டிரைவு பிக்கப்பு போக மாட்டேங்குது. ஸோ இதுதான் கிளிச்சிட்டுருது. திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னா அதே இடத்துக்கு ஓட ட்ரை பண்ணுவேங்க, வேறு வழி இல்லை, அங்கே தான் வண்டி எரியுது நம்மகிட்ட. ஸோ அதே இடத்துக்கு மறுபடியும் ஓட ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு மேட்ரு. ப்ளே ஜோனில் பாட்லாம் சாகுது. இது இன்னொன்று நோட் பண்ணிங்க, இப்போ 20 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு நோட்டு ஸ்க்ரீனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஷீல்டு போட்டு வச்சுருக்கோம் நம்ம சும்மா ஷீல்டு பார்க்குறதுக்கு, பழைய ஷீல்டு மாதிரி தாங்க இருக்குது. லிவிக்கில் ஒரு ஷீல்டு கொடுத்தா தெரியுமா, லிட்டரலாக அதே மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே, நம்ம நேரத்துக்கு வந்துட்டு பைக்கு கிளிச்சும் ஆயிடுச்சு, நம்ம அவுட் சைட் ஜோன்லேயும் வந்துட்டு மாட்டிக்கிட்டோம். ஸோ அதுதான் வந்துட்டு மேட்ரு. ஸோ அதனால் நம்ம இன்னொரு பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கீங்க. நம்மகிட்ட வர வண்டி இல்லை, சரின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு நம்ம பைக்கு ஏறுறோம். பைக் நான் முதலே சொன்ன மாதிரி இது பிஎம்எக்ஸ் பைக்குங்க, ஓகேங்களா. சைக்கிள்லேயே கூப்பிட்டுக்கலாம். நம்ம சைக்கிள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக தாங்க போகுது கம்பேரிட்டிவ்லி. நார்மலாக சைக்கிள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும்னு எதிர்பார்த்தேன், பட் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. மலையும் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறுது, ஸ்பீடு செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா ஸ்பீடு அள்ளுதுங்க சைக்கிளில். ஆனால் இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பேசிக்காக நீங்கள் ஜோன் அவுட் சைட் ஜோனில் ரொம்ப தூரமாக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஈஸியாக ஒரு பைக் மாட்டிச்சு, இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாட்டிச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாங்க ஜோனுக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் நான் பார்த்தது. அண்ட் டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்லாம் அடிக்க முடியுமான்றது தெரியாது, அது கொஞ்சம் நேரத்தில் பார்க்கணும். ஸோ அதுதான் வந்துட்டு மேட்ரு. இப்போதைக்கு நம்ம ஜோன் போயிட்டுருக்கோம் ஸ்லோவாக பொறுமையாக. அதே இடத்துல திருப்பி வரும்போது இந்த இடத்துல நமக்கு சாபக் கேடுங்க, இங்கே பார்த்தீங்களா கிளிச் ஆகிடுச்சு. திருப்பியும் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஸ்பான் லைனில் விட்டுச்சுங்க. ஒரே இடத்துல 2 வாட்டி கிளிச் ஆயிருக்கு, என்னந்து என்ன சாபன்றது நமக்கு தெரியல. ஸோ இதுதான் மக்களே. ஸோ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஓவரால் அப்டேட் பற்றி பேசிடலாம். ஸோ புது ஸ்பான் லேண்ட் இருக்குது, அண்ட் கேம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குங்க லிட்டலாக பார்க்கறதுக்கு. அண்ட் வைப்ரண்ட் ஆனிவர்சரி மோட் இருக்குது, நிம்பஸ் ஐலாண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த டெம்பிள் மோடு மாதிரி மேலே இறங்கலாம். அங்கே ஏதோ கலர் லாஜிக் பேஸ் பண்ணி என்னென்னமோ இருக்குது, மண்டலில் கலர் வருமா சம்திங் சம்திங். ஸோ அங்கே என்னென்னமோ இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த கலர் இருக்கிற உங்கள் சேம் கலர் இருக்கிற பிளேயர் அடிச்சிங்கன்னா அவர் மண்டை வந்துட்டு பெருசாகி மேலே பரப்பாராமா அவர், அது என்னன்றது நம்மளால் பார்க்க முடியல அந்த எனிமி மண்டை கலர்லாம். ஸோ எனிமி யாருமே இல்லை இந்த வருஷனில். ஸோ அது என்னன்றது நம்மளால் பார்க்க முடியல. ஒரிஜினலாக மோடு விட்டானா நமக்கு தெரியுங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா 4th anniversaryக்கு 2 ஸ்பெஷல் ஏரியாஸ் இருக்குது. ஒரு ஏரியாவில் வந்துட்டு உங்களால் லூட்டு கிடைக்குது அண்ட் ஸ்பெஷல் சப்ளைஸ்லாம் கிடைக்குதுங்க. இன்னொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஎம்எக்ஸ் பைக் கிடைக்குது, அண்ட் அதே மாதிரி அங்கேயும் ஸ்பெஷல் சப்ளைஸ் லூட்லாம் கிடைக்குது, ப்ளஸ் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஆடுற மாதிரி. ஸோ ஓவராலாக அப்டேட்டில் இதுதான் இருக்குது. அண்ட் இது போக வந்துட்டு புது டிடிஎம் மேப்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடலாம் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ புது டிடிஎம் மேப்ஸ் வருது. அண்ட் சேர் பார்க் வந்துட்டு நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டீங்க. ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் நம்ம சாவாமல் அவுட் சைட் ஜோனில் தான் இருக்கும் லிட்டரலாக. என்னமோ கிளிச் ஆயிடுச்சிங்க, அப்படியே நின்றுச்சிங்க ஸ்க்ரீனு, என்னன்றது தெரியல. ஸோ மேக்ஸிமம் ப்ளே ஜோனுக்கு செத்துருவோம் நம்ம, எனக்கு தெரிஞ்சு. எப் ப்ளே ஜோனுக்கு இறந்து விட்டோம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.